அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை விரதம் ஆண் பெண்கள், ஆண்கள் எப்படி விரதம் மேற்கொள்ளலாம், ஒரு பெண்ணாகப்பட்டவள் அமாவாசை விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னா எப்படி அவங்க வந்து மேற்கொள்ளணும், அமாவாசை அன்று நாம் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முத தடவையாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மாசி அமாவாசை மார்ச் 2 வருகிறது. அன்றைய தினத்தில் ஆண்மகன் எப்படி விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், பெண்ணாகப்பட்டவள் தாய் தந்தையர் இல்லை அப்படின்னா அவங்க எந்த முறையை பயன்படுத்தி முன்னோர்களை வழிபடலாம் அப்படின்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடும் விதமாக விரதம் இருப்பது வழக்கம். அமாவாசையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை, மகாளி அமாவாசை, தை அமாவாசை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அமாவாசை விரதம் யார் இருக்க வேண்டும்? தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கணவன் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் விரதம் இருக்கும் முறை, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாய் தந்தை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். திருமணமான ஒரு பெண்ணிற்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது. அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. பெண்ணிற்கு சகோதரர் இருக்காரு அப்படின்னா அவர்கள் பெண்ணின் பெற்றோருக்கு தர்ப்பணம் விரதம் இருப்பார்கள். அப்பா இல்லை என்றால் அம்மா தர்ப்பணம் கொடுப்பார்கள், விரதம் இருப்பார்கள். உங்களுக்கு வந்து அம்மா இல்லை அப்படின்னா அப்பா இருக்காங்க அப்படின்னா அப்பா தர்ப்பணம் கொடுக்கலாம், விரதம் இருக்கலாம். உங்களுக்கு அப்பா அம்மாவும் இல்லை சகோதரரும் இல்லை அப்படின்னா பெற்றோர் இருவரும் இல்லை அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணணும்னா கோயிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம். வீட்டிற்கு வந்து 4 பேருக்கு இலையில் சோறு போட்டு உணவளிக்கலாமே தவிர அமாவாசை விரதத்தை பெண் ஒருவர் கடைபிடிக்கக்கூடாது. பெண்ணாகப்பட்டவளுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அந்த பெண்ணோட சகோதரர் இருக்கார் அப்படின்னா சகோதரர் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம், விரதம் இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு வந்து அப்பா இருக்காங்க அம்மா இல்லை அப்படின்னா அம்மா வந்து அப்பாவுக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்த பெண்ணாகப்பட்டவள் கணவர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க கூடாது. ஆண்கள் அமாவாசை விரதம் மேற்கொள்வது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஆணுக்கு தாய் இல்லாவிட்டாலும் தந்தை இல்லாவிட்டாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை அன்று உபவாசம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். அமாவாசை தினத்தில் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடவும். இயன்றவளை யாருக்காவது உணவு தானம் செய்யலாம். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது மிகவும் நல்லது. அமாவாசை அன்று பெண்கள் நன்றாக சாப்பிட்ட பின்னர் விரதத்திற்காக உணவை சமைக்க வேண்டும். கணவர்தான் விரதம் இருக்க வேண்டும், பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவேனும் அன்னத்தை பெண்கள் இரவு உணவில் சேர்ப்பது பூரண ஆசையை கிட்டும். அமாவாசையில் நம்ம விரதம் இருக்கிறனால என்னென்ன பழன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்துவது அவசியம். தாய் தந்தையர்களை யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் பிள்ளைகளும் நல்ல பலனை பெறுவார்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினத்தில் நாம் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அமாவாசை தினம் அப்படின்னாலே நம்ம மனசில் வந்து சுபகாரியங்கள்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற கேள்வி வந்து எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கும். அமாவாசை அன்று நாம் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யலாம் எந்தெந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, நம்மளோட முன்னோர்களின் ஆசி வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்க செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக அமாவாசைக்கு பின்னர் பௌர்ணமி வரும் வரை வளர்பிறை காலத்தில் தான் நம்ம எந்த ஒரு புதிய காரியங்களையும் சுபகாரியங்களையும் ஆரம்பிக்க ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசைனா ஃபஸ்ட்டு என்னங்க அப்படின்றத பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் அமாவாசை. அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள். அந்த நாளில் இரு கிரகங்களின் ஆதர்ஷன சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக மனித மூளையில் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது.
இதன் காரணமாக நம் மனம் கொந்தளிப்பு அல்லது சில சஞ்சலங்களுடனே தான் அந்த நாளில் இருக்கும். அதனால தான் தினத்தில் வந்து புதிய செயல்களை தொடங்குதல் சுபகாரியங்கள் செய்வது இல்லை. ஏன்னா நம்ம மனசில் வந்து ஏதோ ஒரு சஞ்சலம், நம்ம மூளையில் வந்து ஏதோ ஒரு வேகம் இருக்கிறனால அன்றைய தினத்தில் வந்து சுபகாரியங்களோ இல்லை சுப நிகழ்ச்சிகளோ செய்வது நம்ம பண்ணுறது கிடையாது. அமாவாசை தினத்தில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் பெரியோர்களை வழிபடுவது மிகவும் நல்லது. நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் வழிபாடு செய்யும் பொழுது மணி அடித்து வழிபடக்கூடாது. மணி நம்ம பூஜை அறையில் மணி அடிப்போம் இல்லையா, அந்த மணி அடித்து வழிபடக்கூடாது. அவர்களுக்கு படையல் வைப்பதோடு காக்காக்கும் வந்து உணவு வைத்து விட்டு தான் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்பிடணும். இறைவனுக்கு முன்னோர்களுக்கு படைச்சிட்டு அந்த உணவை வந்து சிறிதேனும் கொண்டு போய் காகத்திற்கு வைத்த பிறகுதான் வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த அன்னத்தை உண்ணணும். முன்னோர்களுக்கு வந்து எப்படி நம்ம வழிபாடு வீட்டில் செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களின் படத்தை வைத்து பூ வைத்து பொட்டு வைத்து படையல் வைக்காவிட்டாலும், படையல் எங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும், அவர்களை வணங்கி நாம் தயாரித்த உணவை காகத்திற்கு வைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அதே போல் அன்றைய தினத்தில் வந்து குலதெய்வத்தை வழிபடுவது, அம்மனை வழிபடுவது மிகவும் நல்லது. சிறந்த பலன்களை நம்மளுக்கு கிடைத்தாகும். இந்த நாளில் புண்ணியத்தை சேர்க்க உங்களால் முடிந்த அளவு வந்து ஏழை எளியோர்களுக்கு தானம் தர்மங்களை வந்து செய்யலாம். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது மிகவும் நல்லது. அமாவாசை நாளில் வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம் வீட்டு வாசலில் கோலம் இடுவது வந்து இறைவனை வரவேற்பதற்காக நம்ம கோலம் இடுவோம். ஆனால் அமாவாசை தினத்தில் வரக்கூடிய நம் முன்னோர்கள் நம் வீட்டில் வர நினைத்தாலும் வீட்டு வாசலில் இருக்கும் கோலத்தால் திரும்பி சென்று விடுவார்கள். இறந்தவர்களுக்காக நம் விரதம் இருப்பதினால் அவர்கள் வரும்பொழுது ஒரு சில அதிர்வலைகள் ஏற்படும், அதனால் சில வித பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு வாசலில் வந்து அமாவாசை தினத்தில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை தினத்தில் நாம் மிகவும் கடினமான புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது நம் உடலில் ஏதேனும் சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் அதன் வீரியம் மிக அதிகமாக இருக்கும். அதனால் ஏற்படும் காயம் ஆறுவதற்கு காலதாமதம் ஆகும். அன்றைய தினம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும். கோபம் பதட்டம் வேண்டாம். முடிந்தால் பேசாமல் மௌனம் விரதம் இருப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதை அன்றைய தினம் நாம் தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் தான், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது. என்னங்க, இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் அமாவாசை விரத முறை எப்படி கடைபிடிக்கணும், ஒரு ஆண்மகன் தாய் தந்தையர் இல்லை அப்படின்னா எப்படி வந்து விரத முறை கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை தினத்தில் நம்ம எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும். நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.